இந்தியனுடைய வெற்றியை உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி வாசிப்பாளராகட்டும், இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களாகட்டும், எங்ககிட்ட அதிகமான அளவில் எதுக்கடா கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகளாகட்டும், ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம எந்த கடனுமே வாங்குறதில்ல, அவங்க கொடுக்குறதும் கிடையாது. ஆனால் அந்த அடிமை மனோபாவம் இன்னமும் நீங்கள் காமன்வெல்த் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு தானே இருக்கீங்க, எங்களுடைய அடிமை நாடு நீங்கள் தான் அப்படிங்கிறத நாங்கள் மெய்ப்பிச்சு காமிச்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு இன்னமும் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்தியனை அடிமையாக தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களாக தான் இங்கிலாண்டிலிருந்து சில விஷமிகள் பரப்பக்கூடிய செய்திகளாக பார்க்க முடியுது. ஆனால் மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாருமே இஸ்ரோவினுடைய பெருமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இந்தியனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். இந்தியர்கள் இதை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, ஒடிசாவில் ஒரு 4 குழந்தைங்க பிறக்குது. அந்த 4 குழந்தைங்களுக்கும் சந்திரயான்3 அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இதை விட மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம் என்ன இருக்க முடியும்? ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய 10 மாதம் பெற்றெடுத்து, அதுவும் 4 பேர் வந்து சந்திரயான்3 அப்படின்னு சொல்லிட்டு 4 பெற்றோர் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அது இந்தியா மீதும் இந்த நிகழ்வின் மீதும் அவர்கள் கொண்ட காதலை வெளிப்படுத்துகிறது. இன்னொரு பக்கம் யூடியூப் வரலாற்றிலேயே ஒரு கால்பந்தாட்ட வீரர்கள் நடத்திய போட்டி மட்டும்தான், ஐ திங்க் குரோஷியாவுக்கும் இன்னொரு நாடுக்கும் இடையில் நடந்த போட்டின்னு நினைக்கிறேன், அதை மட்டும்தான் 52 லட்சம் மக்கள் வந்து பார்த்தாங்க. இந்த சந்திரயான்3 நிகழ்வு, விக்ரம் லேண்டர் தரையிறங்கக்கூடிய நிகழ்வை 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அதை நேரலையில் யூடியூப்பில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி மகிழ்ச்சிகரமான செய்தி. இதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் கூகுள் தனது டூடுல் பக்கத்தில் நம்ம சந்திரயான்3 நிலாவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்குவது மாதிரியான ஒரு அழகான ஒரு சித்திரத்தை ஒன்று வெளியிட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு நித்தம் நித்தம் கிடைக்கக்கூடிய புதிய புதிய அப்டேட். இன்னொரு புதிய விஷயம் என்ன தெரியுமா? விக்ரம் லேண்டர் மறுபடியும் ஆர்பிட்டர் மூலமா ஒரு புதிய புகைப்படம் ஒன்று அனுப்பிச்சிருக்கு. ஆர்பிட்டர் நமக்கு விக்ரம் லேண்டரை புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சிருக்கு. ஸோ ஒரு கல்யாண வீட்டில் எல்லா பக்கமும் கேமரா வைக்கிற மாதிரி ஆர்பிட்டர் ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விக்ரம் லேண்டர் ரோவரை புகைப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோவர் விக்ரம் லேண்டரை புகைப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்மளோட இஸ்ரோவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் வந்து சேராமல் இருக்கார் அப்படிங்கிற காரணத்தினால இன்னும் சில புகைப்படங்கள் வெளியிடப்படாமல் இருக்குது, வீடியோக்களும் வெளியிடப்படாமல் இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி வந்து அந்த பட்டனை தட்டிய பிறகு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய பிரதமர் சோம்நாத்துக்கு வந்து தட்டி கொடுத்து இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய சிவன் அழுகும்போது எப்படி கட்டத்தெழுவி அவரை ஆரவாரம் செய்த நிகழ்வு 2019 சந்திராயன்2 இருக்கும்போது நடந்ததோ, அதே மாதிரி வெற்றி பெற்ற சோம்நாத்தை கட்டி தழுவக்கூடிய நிகழ்வுகளும் ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்வில் பங்கேற்ற எல்லா விஞ்ஞானிகளும் உழைத்த அத்துணை விஞ்ஞானிகளுக்கும் தனது மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை பகிரக்கூடிய தருணமாக இருக்க போகுதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். சரி, இப்போது சந்திரயான்3 அப்படிங்கிற ஒரு விஷயம், சந்திரயான்1 என்ன பண்ணுச்சு, சந்திரயான்2 என்ன பண்ணுச்சு, சந்திரயான்3 என்ன பண்ணுச்சு, சந்திரயான்4 என்ன பண்ண போகுது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். சந்திரயான்1 பொறுத்தளவில் நிலவில் டைரக்டாக போய் ஒரு முட்டு முட்டி நின்று வெளியில் வந்தது. அப்போ தான் நமக்கு நிலவில் தண்ணி வந்து கிடச்சது, தண்ணி வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது. சந்திரயான்2 பொறுத்தளவில் அது வெற்றி பெற்றிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கனிமங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்க முடியும். சந்திரயான்3 வந்து அடுத்த கட்டமாக அங்கிருந்து மண்ணையும் கனிமங்களையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பையும் நம்ம உருவாக்கியிருக்க முடியும். சந்திரயான்2வினுடைய அந்த இடைநிற்றல் அப்படிங்கிற காரணமாக தான் சந்திரயான்3க்கு ஒரு சின்ன பிரேக், அந்த பிரேக்கிங் சிஸ்டத்தில் வந்து நமக்கு கொடுத்துருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சந்திரயானில் சந்திரனில் மண், கனிமங்கள் உள்ளிட்ட விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சந்திரயான்4 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்து இஸ்ரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு விடயம், சூரிய புயல்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ஏற்கனவே சில நாடுகள் சாதிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த பட்டியலில் அதுவும் இணையப்போகுது. ககன்யான் அப்படிங்கிற ஒரு திட்டம், 2007 இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவது அப்படிங்கிறது தொடர்பான விடயங்கள் 2024 ஒரு 4 விஞ்ஞானிகள்
இதற்காக பெங்களூரில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அனுப்புறதுக்கான வேலை. அதற்கு முன்னதாக ஒரு பெண் ரோபோவை, ரோபோ தான் ஆனால் அதுக்கு பெண்ணுன்னு ஒரு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அனுப்புறதுக்கான வேலையையும் இஸ்ரோ செய்ய போகுது. இது எடப்பட்ட கேப்பில் சீனா சேஞ்ச் ஃபைவ் அப்படிங்கிற விண்கலை ஒன்று எடுக்க பண்ண போகிறாங்க. அவங்க வந்து அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வேலையை செய்ய போகிறாங்க நிலவில். இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா ஒரு புதிய ஒரு விஷயத்தை செய்ய போகுது. நிலவில் எல்லாரும் போயிட்டுருக்காங்க, நம்மளால் எதுவும் பெருசாக சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா நிலவில் ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தலாம். அந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து A1119. இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்தி மொத்தமாக நிலவையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் ஒன்று திட்டமிட்டுருக்காங்களாம். இது எந்த வகையில் அமெரிக்காவுக்கு சாத்தியப்பட போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வைக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான் அப்படிங்கிற கதையாக அமெரிக்கா போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அமெரிக்கா நம்முடைய நட்பு நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. பட் அந்த ப்ராஜெக்ட் 1119 அப்படிங்கிறது ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக, சக்ஸஸான ப்ராஜெக்டாக அப்படிங்கிறத கூடிய விரைவில் அமெரிக்கா அறிவிப்பாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நிலவில் இப்போது ஜப்பானோட சேர்ந்து நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லூபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, லுனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மிஷன் ப்ராஜெக்டில் வந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து டைப் பண்ணி சில விஷயங்களை செய்ய போகுது. அது செயல்படுத்துறதுக்கான வேலைகளையும் 2024-2025 பட்ஜெட்டில் ஜப்பான் தான் அதிக அளவில் பணம் போட்டு நம்ம கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்ஸா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டு, ஜப்பான் ஜாப்பனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதன் மூலமா இந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு திட்டமிட போகிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து விக்ரமனுடைய லேண்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இஸ்ரோ தயாரிக்க போகுது. நம்ம இப்போ ரோவர் இருக்கு இல்லையா, பிரக்யான் ரோவர், அதே மாதிரி ரோவரை வந்து தயாரிக்கிறது இந்த ஜாக்ஸா இவங்க தயாரிக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க. ஜப்பானோட சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து போக போகுது. ஸோ நம்மக்கிட்ட இப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் இது ரொம்ப முக்கியமானது, ஜப்பானோட செய்யப்படக்கூடிய ஒப்பந்தம். அதற்கு பிறகு இப்போது நிலவில் தங்கம் இருக்கா அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. தங்கமும் இப்போ மற்ற உலோகங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, இரும்பு, மக்னீசியம், குளோரைட் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்காங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கு சந்திரயான் 3 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. சப்போஸ் நிலவில் தங்க சுரங்கங்களே இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி முதல்ல சொல்லக்கூடிய நாடு இந்தியாவாக இருந்ததுன்னா, அதுவும் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் அந்த மாதிரியான வாய்ப்பு இருந்ததுன்னா அது இந்தியாவுக்கு எளிமையாக இருக்கும். தங்க ஒட்டுமொத்த தங்க சுரங்கத்தையும் இந்தியா கண்டுபிடிச்சதுன்னா நிலவில் தங்கத்தை எடுத்து இங்கே அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இந்தியா உருவாக்கும். இந்த ப்ராஜெக்டும் அடுத்து திட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நோக்கி நிலவில் இருக்கக்கூடிய தாது பொருட்களையும் தங்கத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் அங்கே இருந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பெரிய அளவிலான பட்ஜெட் தேவை. ஸோ இதை வந்து செய்கிறதுக்கான வேலைகளையும் அடுத்தடுத்து எரிபொருள் பஞ்சாயத்தை தீர்க்கணும். இந்த பூமியிலேயே வந்து இட நெருக்கடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நிலவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலவில் மனுஷனால் 2 பேர் 3 பேரை தாண்டி அந்த இடத்துல போய் இயல்பாக இங்கே இருக்கிற மாதிரி இங்கே வாழ முடியாது. ஒரு விக்ரம் லேண்டரையும் ரோவரையும் அனுப்பிச்சிருக்கோம், அது 14 நாட்கள் தான் அதோடய வேலிடிட்டி. அதுக்கப்புறம் இருள் வந்துடும், இருள் வந்ததுக்கப்புறம் பயங்கர குளிர் இருக்கும், -240°C அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிலவில் மனிதன் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தனிமங்களையும் மற்ற பொருட்களையும் கவர்ந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மட்டும் பதிவு செய்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக நிலவுக்குள்ளே பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ரிசர்ச் பண்ணி பெங்களூரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய நபர்கள்ட்டையும் சில ஆய்வுகள் செஞ்சு அதன் அடிப்படையில் இந்த நிலவில் சந்திராயன் 3-ஐ வந்து ஏவிருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்கே உட்காந்த இடத்துல இருந்துட்டு நிலவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கேருந்து ஒரு மனிதனால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பழைய பஞ்சாங்கம். ஆனால் நம்முடைய பேச்சு வழக்கில் என்ன இருக்குது அப்படின்னா பழைய பஞ்சாங்கத்தை பாடாதீங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழைய பஞ்சாங்கத்தையும் மையமாக வச்சு தான் சந்திராயன் 3-ல ஆராய்ச்சி கட்டுரைகளும் ஏகப்பட்ட விடயங்களும் செதுக்கியிருக்காங்க.
ஒரு டிசைனே வந்து ஒரு பறவை போல் வந்து ஒரு விஷயத்தை வந்து பறக்க வைக்கிறதுக்கு காரணம் விமானம் அப்படிங்கிறது. பறவையினுடைய ரெக்கை மாதிரி எப்படி வச்சாங்க அப்படின்னா, அது ஏற்கனவே பறவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அதன் மூலியமாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை நமக்கு கிடைச்சது தான் விமானம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மெய்யியலாக அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவனுடைய தன்னைத்தானே அறிந்து அடுத்த கிரகங்களையும் அறிவதற்கான வாய்ப்புகளை அன்றைய தமிழன் பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதையும் அறிவியல் அறிஞர்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்முடைய இஸ்ரோ அதையும் ஆராய்ச்சி கட்டுரைகள் மூலிமா படித்து பார்த்து தான் இந்த விக்ரம் லேண்டரையும் ரோவரையும் சரியான நேரத்தில் நீள்வட்ட பாதையில் சுத்த வச்சு போயிருக்காங்க. லுனா 25 நிலைமை உங்களுக்கே தெரியும், நேராக போய் செங்குத்தாக போய் நிலவில் முட்டி வெடிச்சு போச்சு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் ரொம்ப பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இருட்டு நேரத்தில் லுனா 25 அங்கே போய் என்னத்தை சாதிக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ ரஷ்யா செய்த மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது இரவு நேரத்தில், நிலவின் இரவு நேரத்தில் அங்கே போய் கிளம்புறங்க போனது தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும், பள்ளத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து 1 இயருக்கான பிளான் போட்டதும் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபெயிலியராக பார்க்கப்படுது. அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் சந்திராயன் 4 முயற்சியாக இந்திய விஞ்ஞானிகள் தொடர்ந்து பல ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளும் பயணிப்போம். விக்ரம் லேண்டர் அனுப்பக்கூடிய தகவல்களையும் ஃபோட்டோஸையும் அப்பப்போ பார்த்து நம்மளும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இஸ்ரோவை நம்ம உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.